ஒரு நாளைக்கு 5 முறை. ஏன், எதற்காக, ஏன், இதன் நோக்கம் என்ன? என்ன நோக்கம்? இந்த சமூகம் எப்போதும் என்றும் 24 மணி நேரமும் ஒரு ஈயத்தினால் வார்க்கப்பட்ட கட்டடத்தை போல ஓரணியில் இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். தினமும் 5 வேளை இந்த ஒற்றுமை பலப்படுத்தப்படுகிறது, அதற்கான பயிற்சி வழங்கப்படுகிறது. வாராந்தம் ஜும்மா தொழுகை கூட இந்த ஒற்றுமை பலப்படுத்தப்படுகிறது. ஐங்கால தொழுகையில் ஏதாவது ஒரு தொழுகையை சில நியாயமான காரணங்களுக்காக தனிப்பட்ட முறையில் தொழ அனுமதித்தாலும் வாராந்த ஜும்மா தொழுகை கண்டிப்பாக கம்பல்சரி கூட்டு தொழுகையாக அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். வருடாந்தம் ஹஜ்ஜு கூடாக இந்த உலகளாவிய முஸ்லிம் உம்மத்தின் ஒற்றுமை பிரகடனப்படுத்தப்படுகிறது என்பதை விட பலப்படுத்தப்படுகிறது, அதற்கு வலுவூட்டப்படுகிறது. ஒரே இறைவனை ஏற்ற இந்த சமுதாயம், ஒரு நபியை ஏற்ற இந்த சமுதாயம், ஒரு கிபிலாவை முன்னோக்கு இந்த சமுதாயம் என்றும் எப்போதும் இயத்தினால் வார்க்கப்பட்ட ஒரு கட்டடத்தை போல நெருக்கமான உறவை கொண்டதாக இருக்கும், இருக்க வேண்டும். இதனை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இத்தனை ஏற்பாடுகள், ஒழுங்குகள். இல்லாத போது நீங்கள் தொழ வேண்டும், எப்படியாவது தொழுது கொள்ளுங்கள். நோன்பு பிடிக்க வேண்டும் 30 நாட்கள், எப்படியாவது எப்போதாவது நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த மக்காவிலே இருக்கின்ற காபாவை போய் நீங்கள் தரிசிக்க வேண்டும், வசதிக்கேற்ப அதனை செய்து கொள்ளுங்கள். இதற்கு காலம், நேரம், கூட்டு அமைப்பு, இந்த ஒழுங்கு, இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் ஏன்? இந்த சமுதாயம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், வழிபட வேண்டும் என்பது போலவே இந்த சமூகம் என்றும் எப்போதும் ஒரு சமூகமாக நின்று கூட்டாக இருந்து பிளவுபடாமல் பிரிவுபடாமல் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் எந்த அளவு தூரம் மிகவும் கட்டுப்பாடாக இருந்தார்கள், மிகவும் விழிப்போடும் கவனமாகவும் இருந்தார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவிலே அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு முக்கியமான அமலை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆச்சரியப்படலாம், தொழுகை என்றால் ஒரு அமல், நோன்பு என்றால் ஒரு அமல், குர்ஆன் ஒரு அமல், முரண்பாட்டில் உடன்பாடு காண்பது அமலா, வேற்றுமையில் ஒற்றுமையை காண்பது ஒரு அமலா? இது மாஸ்ட் அமல், மிக பெரிய அமல். இஸ்லாத்திலே தௌஹீதுக்கு அடுத்த நிலையில் முக்கியத்துவம் பெறுகின்ற மற்றொரு அம்சம் இருக்கும் என்றால் அதுதான் உம்மத்துடைய ஒற்றுமை. இஸ்லாத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்கி வழிபடுவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த அடிப்படையான நம்பிக்கைக்கு பின்னால் இரண்டாவது நிலையில் முக்கியத்துவம் பெறுகிற ஒரு அம்சம் இருக்கும் என்றால் அதுதான் இந்த ஒற்றுமை, ஐக்கியம். தௌஹீதுல் கலிமா அலா கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது கலிமத்து தௌஹீத், தௌஹீதுடைய கலிமா. தௌஹீதுல் கலிமா என்றால் கருத்து ஒற்றுமை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை அடிப்படையாக கொண்டு இந்த சமூகம் தௌஹீதுல் கலிமா, கருத்தொற்றுமை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய எதிர்பார்ப்பு. ஒரு முஸ்லிம் எந்த நிலையிலும் தனித்து வாழ்வதற்கு, பிரிந்து வாழ்வதற்கு, ஒதுங்கி வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டான். அஷ்ஷைத்தானு மஅல் வாஹித் வஹுவ மினல் இஸ்னைனி அபத், தனித்திருக்கிற மனிதனோடு ஷைத்தான் இருக்கிறான், இரண்டு பேர் சேர்ந்து விட்டால் ஷைத்தான் தூரமாகிறான். முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கூடும் அளவுக்கு, அவர்கள் இணையும் அளவுக்கு, அவர்கள் சேரும் அளவுக்கு ஷைத்தான் ஓட்டம் பிடிக்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தனித்து வாழுகிற மனிதனோடு ஷைத்தான் இருக்கிறான். நீங்கள் இதனை பிரத்யட்சமாக உடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஐசோலேட்டடாக தனித்து சமுதாயத்தை விட்டு, முஸ்லிம் சமூகத்தை விட்டு பிரிந்து எங்காவது வாழுங்கள், நாளுக்கு நாள் உங்களுடைய ஈமான் எப்படி குறைகிறது, பலவீனமடைகிறது என்பதை பார்ப்பீர்கள். இந்த சமூகத்தோடு சேர்ந்து வாழுங்கள், கூடி வாழுங்கள், இணைந்து வாழுங்கள், உங்களுடைய ஈமான் எப்படி தொடர்ந்தும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை காண்பீர்கள். எனவேதான்
ஒரு பிரயாணத்தில் கூட ஒரு முஸ்லிம் தனிமையில் ஈடுபடக்கூடாது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டல். அர் ராகிபு ஷைத்தான் வர் ராகிபானி ஷைத்தானானி வர் ரக்பு தலாத். தனித்து பயணம் செல்பவன் ஷைத்தான், தனித்து பயணம் செய்கிற இருவர் கூட ஷைத்தான்கள், குறைந்தது மூவர் இருக்க வேண்டும். பிரயாணத்தில் கூட இந்த கம்யூனிட்டி ரிலிஜன், இது ஒரு சமுதாயத்துடைய மார்க்கம், ஒரு கூட்டு மார்க்கம் என்பது நிரூபிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிற மார்க்கம் இஸ்லாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மிக முக்கியமான ஒரு அமல் தான் முஸ்லிம் சமுதாயத்துடைய ஒற்றுமையை பேணி பாதுகாப்பது, அதற்காக உழைப்பது, அதற்காக பாடுபடுவது. இந்த சமுதாயத்துடைய ஒற்றுமையை பேணி பாதுகாப்பதற்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்வதானது மிகப்பெரிய அல்லாஹ்வின் பாதையை மேற்கொள்கின்ற போராட்டமாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இன் அல்லாஹ் யுஹிப்பு அல்லதீன யுகாத்திலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபன் கஅன்னஹும் புனியானும் மர்சூஸ். சூரத்து ஸஃபிலே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தனது பாதையில் உழைப்பவர்களை நேசிக்கிறான், தனது பாதையில் உழைப்பவர்களை நேசிக்கிறான். இந்த பகுதி எல்லோருக்கும் தெரியும். எனவே ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக நாம் உழைக்கிறோம், பாடுபடுகிறோம், நாம் மக்களை தொழுகை கழிக்கிறோம், நாம் மக்களை ஜக்காத் கொடுப்பதற்காக அழைக்கிறோம், நாம் மக்களுக்கு அறிவு புகட்டுகிறோம், நாம் மக்களுக்கு மதரசா நடத்துகிறோம், நாம் மக்களுக்கு ஆன்மீகத்தை கொடுக்கிறோம், நாம் மக்களுக்கு நன்மையை சொல்லிக் கொடுக்கிறோம் என்று எல்லா அமைப்புகளும், எல்லா ஜமாத்துகளும், எல்லா தரீக்காக்களும், எல்லா ஆன்மீக சன்மார்க்க நிறுவனங்களும் ஸ்தாபனங்களும் இப்படி சொல்லிக் கொண்டுதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த குர்ஆன் ஆயத்தின் அடுத்த பகுதியை பாருங்கள். அல்லாஹ் தனது பாதையில் உழைப்பவர்களை, போராடுபவர்களை விரும்புகிறான். எந்த நிலையில், எந்த நிலையில்? சஃபன், சஃபன், ஓர் அணியாக நின்ற நிலையில், ஒரே சஃபாக நின்ற நிலையில், எந்த அளவுக்கு ஓரணியாக நின்ற நிலையில், கஅன்னஹும் புனியானும் மர்சூஸ், ஈயத்தினால் வார்க்கப்பட்ட ஒரு கட்டடத்தை போல ஒரே அணியாக நின்று தனது பாதையில் உழைப்பவர்களையே அல்லாஹ் நேசிக்கிறான். இதன் மறுபக்க கருத்து என்ன? அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் உழைத்தாலும் போராடினாலும் பல அணிகளாக நின்றால், பிரிவுபட்டு பிளவுபட்டு நீங்கள் நின்று அல்லாஹ்வின் பாதையில் உழைத்தாலும் அங்கே அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்காது, மாற்றமாக அவனது சாபமும் கோபமுமே கிட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் இன்றைய முஸ்லிம் உம்மத்துக்கு ஏற்பட்டிருக்கிற நிலை. இஸ்லாத்துக்காக எல்லோரும் உழைக்கிறோம், இரவு பகலாக உழைக்கிறோம், படாத பாடுபடுகிறோம், எல்லா தியாகங்களையும் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய நிபந்தனையை மறந்து விட்டோம். பல அணிகள், பல குழுக்கள், பல பிரிவுகள், பல இயக்கங்கள், பல ஜமாத்துகள், ஜமாத் இல்லை என்று சொல்கின்ற ஜமாத், எவரோடும் அணி சேருவதில்லை என்று சொல்கிற அணி சேராத இயக்கம், எல்லாம் இறுதியில் எண்ட் ஆஃப் த டே எல்லாம் ஜமாத்துகள் தான், எல்லாம் இயக்கங்கள் தான், எல்லாம் குழுவாதம். இந்த நிலை இருக்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய அருள் கிட்டாது, கிடைக்காது. அன்புக்குரிய சகோதரர்களே, மற்றும் ஒரு கருத்தை நோக்கி உங்களை கொண்டு செல்லலாம் நினைக்கிறேன். இன்றைய முஸ்லிம் உலகை எடுத்து பாருங்கள். முஸ்லிம் உலகத்தின் அவநிலையை பற்றி நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டும் என்பதில்லை. நீங்கள் வெல் இன்ஃபார்ம்டு, இந்த விஷயத்தில் என்னை விட மிகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இஸ்லாமிய உலகத்தின் அவல நிலை, இதற்கு என்ன காரணம் என்று எல்லோரும் கேள்வி எழுப்புகிறார்கள். நேற்று இரண்டு காரணங்களை நாங்கள் தொட்டு காட்டினோம். ஒன்று, இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்கிறார்கள் இல்லை, எல்லோரும் சொல்கிற பாமரத்தனமான ஒரு காரணம், நியாயமான ஒரு காரணம். இரண்டாவது, இஸ்லாத்தை பிழையாக புரிந்திருக்கிறார்கள், சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இந்த ரெண்டு காரணங்களினாலும் முஸ்லிம் உம்மத்துடைய நிலை இப்படி இருக்கிறது. இந்த ரெண்டு காரணங்களும் உண்மையானவை. இந்த ரெண்டு காரணங்களின் விளைவாக முஸ்லிம் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிற பிளவும் பிரிவும், ஒற்றுமையின்மை, ஐக்கியமின்மை முஸ்லிம் உம்மத்தின் இன்றைய அவல நிலைக்கான மிக அடிப்படையான காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இஸ்லாமிய உலகம் என்பது எவ்வளவு பலமானது, எவ்வளவு வளமானது! உலகிலே 150 கோடி முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள்,
150 கோடி முஸ்லிம்கள் என்பது உலகில் உள்ள ஒவ்வொரு நாலு பேரிலும் ஒருவர் முஸ்லிம் என்பதை நமக்கு காட்டுகிறது. உலகில் இருக்கிற ஒவ்வொரு நான்கு பேரிலும் ஒருவர் முஸ்லிம். எத்தகைய பெரிய மனித வளம் இது என்று சிந்தித்து பாருங்கள். சுமார் 70 நாடுகள் முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகள். சுமார் 150 நாடுகளிலே முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்கிறார்கள். முஸ்லிம்கள் வாழாத எந்த ஒரு பூமியோ நாடோ ஊரோ உலகத்தில் இல்லை என்று அறுதியிட்டு உறுதியாக சொல்லலாம். இது மனித வளம்.